This is 8th class NCERT max exercise 8.3 comparing quantities la 9th sum. Find the amount which Ram will get on 4096 if he gave it for 18 months at 12.5% per annum interest being compounded half yearly nu kuduthirukanga. Then the question la amount calculate pannanum, amount da kandupidikka sollirukanga. So amount vandu ipo vandu ungalku principal 4096 aga irkumbodhu 18 months ku 12.5% kudutha ungaloda compound interest oda sendu amount evlo irukum adhu da namba kandupidikkanum. இதில் வந்து 1.5 18 months கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 18 months்னும் போது 1 year இஸ் ஈக்குவல்ஸ் டு 12 months. உங்களுக்கு 1 இயருக்கு 12 months்னா 1.5 இயருக்கு எவ்வளோ 18 months் வரும் உங்களுக்கு. ஸோ 1.5 இயர்ஸ்க்கு 18 months் வருது. ஸோ அப்போ இதில் எத்தனை 1 இயருக்கு வந்து உங்களுக்கு 2.5 இயர்ஸ் இருக்குது. அப்போ 1.5 இயர்ஸ்க்கு 3.5 இயர்ஸ் வரும். 6 6 மந்த்ஸாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா 2.5 இயர்ஸ் வருது ஒரு ஒரு வருஷத்துக்கு. அப்போ 1.5 வருஷத்துக்கு 3.5 இயர்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல்ஸ் டு ருபீஸ் 4086, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12.5%. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் 12.5% ஆஃப் இயர்ஸ் கொடுத்தா நீங்கள் இதில் பாதி தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ 12.5% இருக்கும்போது ஃபார் 1 இயர் இதுக்கு ஃபார் பெர் ஆனம் அப்போது ஆஃப் இயருக்கு 12 பாதி 6, ஆஃபில் பாதி 1/4%. ஸோ 6 1/4% தான் உங்களுக்கு வரும் இதில். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 18 months. இது ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு அமௌண்ட்டு தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணும். பி 1+R/100 பவர் என் பி 4096 1+ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 4 24 24 + 1 = 25/4% வருது. இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இன்டூ 100 பவர் என் வந்து 3 தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு 18 மந்த்ஸ்னும் போது 3.5 இயர்ஸ் வருது. ஸோ 3.5 இயர்ஸ் அப்போது 4096 இங்கே வந்து இது 400, மிக்சட் ஃப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 425/400 இன்ட்டு 425/400 இன்ட்டு 425/400. ஸோ இப்போது 85 இது 85 டைம்ஸ் வருது. இது அகெயின் 5 டேபிள்ஸில் 1 டைம் 7 டைம்ஸ் வருது, 1 டைம் 6 டைம்ஸும் வருது. 17 16 17 16. ஸோ இந்த 6 டேபிள் வந்து 2 டேபிள்ஸில் 8 டைம்ஸ் வரும். இது 2 2s are 4 0, 4 2s are 8, பேலன்ஸ் 1 8 டைம்ஸ் வருது. 4 times 0 2 4 4 table 1 time 2 4s are 8, balance 2 5 2 5 4s are 20, 6 4s are 24 வருது. ஸோ இப்போ இந்த 16 வந்து 8 times 1 2 8 வருது. 4 times 6 4 வருது. 1 time 1 time balance 16. இந்த 60 கேன்சல் ஆகிடும்.
இப்போ 17 into 17 தான் பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ 17 into 17 தான் பேலன்ஸ் இருக்குது. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4913 வரும். ஸோ இதுதான் இதோட அமௌண்ட்டு. தஸ் த ரெக்யூர்ட் அமௌண்ட் இஸ் ருபீஸ் 4930. இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.